என்னுடைய ப்ரீமியம் கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. பண்ணிட்டு, பிரபாகர் சார், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டையும் நம்பரையும் கம்பைன் பண்ணும் அப்படின்னா ப்ராப்பராக கம்பைன் ஆகலையே, இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் உடனே அவர்கிட்ட இன்புட்டை வாங்குறேன், என்னென்ன மாதிரி நம்பர் டேட்டு ப்ராப்பராக தான் இருக்கா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு அவருக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்குறேன். அதே விஷயத்தை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கடவுள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்ன சாம்பிளை பாருங்கள். பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒரு செல்லில் டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு டேட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் பக்கத்தில் ஒரு நேமுக்கும் பக்கத்தில் ஒரு டேட் இருக்கு. அவுட்புட்டில் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா, பாருங்களேன், இந்த இடத்துல F2 கொடுத்து நான் காப்பி பண்ணும்போதே 2017 அப்படின்னு மாறிடுச்சு. பட் 17 இருக்கு, செப்டம்பர்னு இருக்கிறது நம்பராக மாறுது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும். இப்போ நான் பேஸ் பண்ணி என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா எப்படிலாம் மாற்ற முடியும், எது ரொம்ப சிம்பிளான வழி, என்னுடைய வெர்ஷன் ஓல்டு வெர்ஷன் இல்லை நியூவர் வெர்ஷன், அப்போ எதில் என்ன மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணும்போது அவுட்புட் ஈஸியாக வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதை டெலிட் பண்ணிவிடுவோம், ஆர் இதை காப்பி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். இது ஒரு சாம்பிள் ரைட்டா. இந்த சாம்பிளில் வந்த மாதிரியே அவுட்புட் ஜென்ரேட் பண்ணணும்னா, நம்பர் ஒன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில்லை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ளாஷ் ஃபில் அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சும்மா ஒரு பேட்டர்னை மட்டும் ஃபார்ம் பண்ணணும். அதாவது PRA VAS MS ஆஃபீஸ்னு கீப் பண்ணி ஒரு ஸ்பேஸையும் விட்டுட்டு 08-SEP-2017R17 கொடுத்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் P அப்படின்னு கீப் பண்ணும்போதே, பிரியா அப்படின்னு கீப் பண்ணும்போதே, தெரியுதா, PRIYன்னு கீப் பண்ண வரும்போதே இந்த பேட்டர்னையும் நம்ம கீப் பண்ணுற ஸ்டைலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லைனில் உள்ள விஷயங்களுக்கு, அடுத்தடுத்த லைனில் உள்ள டேட்டாக்கு தகுந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்க ட்ரை பண்ணுது. பார்க்கும்போது தெரியுதுல்ல, ஓ சூப்பராக தான் கொடுக்குறது, நமக்கு தேவையானது தானே அப்படின்ட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண ஃபார்மெட்லேயே மற்றவங்களுக்கும் டேட்டா ஃபில் ஆகிடும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஒருவேளை என்கிட்ட ஓல்டு வெர்ஷன் இருக்குது பிரபாகர் சார், நான் இந்த 2007 மாதிரி ஓல்டு வெர்ஷன் தான் வச்சுருக்கேன், இல்லை அதை விட ஓல்டு 2003 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் ஃபில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னும்போது இது ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுக்கு கேன் கார்டினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆர் நார்மலாகவே நீங்கள் கம்பைன் கூட பண்ண முடியும். இப்போ இதையும் ஆண்டு போட்டு இதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு காம்பினேஷன் நடக்கும். பட் அந்த காம்பினேஷனில் இந்த டேட் ஃபார்மேட் தப்பான அவுட்புட்டை கொடுக்கும். என்டர் பண்ணும்போது பாருங்களேன், இந்த டேட்டுடைய ரியல் டேட் சீரீஸ் என்னவோ அந்த நம்பருக்கு இந்த நம்பர் மாறிடுது. 42986ன்றது இந்த டேட்டுடைய ரியல் நம்பர். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணுற இடத்துல டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலாவை கொடுங்க. டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸ் இங்கே வந்துருச்சா, கமா கொடுத்துட்டேன், என்ன ஃபார்மெட்டில் இந்த நம்பரை மாற்ற போகிறீங்கன்னு கேட்குது. இந்த நம்பரை டெக்ஸ்டாக மாற்ற போகிறோம், பேசிக்லி அதான் நடக்குதுங்க. ஓகே, அப்போ DD-MMM-YY(QR) பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டும் இந்த டேட்டும் ஜாயின் ஆகி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும், கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது மேனுவலாக போயிட்டு இந்த இடத்துல டபுள் கோட்டு ஸ்பேஸு ஆர் ஹைஃபனு ஸ்பேஸு டபுள் கோட்டு ஆண்டுன்ற மாதிரி போட்டு நீங்களே இதை கம்பைன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பண்ணியும் உங்கள் அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி வந்துச்சா உங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டு டேட்டாவே வந்திருக்கா, ஃபஸ்ட்டு எரர் அடிச்சது இல்லை, இப்போ டேட் டேட்டாவே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்ப லேட்டஸ்டான ஃபீச்சர் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் மெத்தட் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுற பீப்புளும் யூஸ் பண்ணலாம். இதே கான்செப்டை கேன் கார்டினேஷன் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். தி தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு CONCATENATE கேன் கார்டினேட் இப்படி போட்டுட்டேன், இந்த வேல்யூவையும் கமா போட்டுட்டு இதையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணலாம். என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல முதல்ல ஜாயின் ஆகி தப்பான ஃபார்மெட்டில் டேட் வந்துச்சுல அதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், C2 பதிலாக டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலாக்குள்ளே C2 டிஃபைன் பண்ணி
கமா கொடுத்துட்டு என்ன ஃபார்மேட்டில் வரும்ன்றதையும் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா எம்எம்எம் ஹைஃபன் YYY ஆர் டபுள் ஒய் டபுள் கோட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி மேனேஜ் பண்ணமோ அதே தான் அங்கேயும் பண்ணியிருக்கோம், பட் கேன் கார்டினேட்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல போட்ட ஆண்ட் ஆண்ட்ன்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல கமா போடுறீங்க, வேற எதுவும் இல்லை. இந்த இடத்துல ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, பிரிக்கிறதுக்கு ஒரு டபுள் கோட்டில் ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் விட்டு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட் விட்டு கம்மா போட்டுக்கலாம், ஆண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்முலாஸ் இருக்கு, மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கான்செப்ட் செட் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அவர் க்வெஸ்சன் கேட்டாரு, அவருக்கு ஒரு ஆன்சர் சொன்னேன், பட் உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ அந்த பர்சனே திரும்பி கேட்டால் கூட நிறைய விஷயங்கள் இதுலேருந்து அவருக்கு போகும் நான் நம்புறேன். கட்டாயம் அந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த வீடியோ பண்ணுறது ஐடியாவே இல்லை, இருந்தாலும் ஒரு டிப்ஸ் ஆச்சு சொல்லிடும் அப்படின்ட்டு இதையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். கடைமே நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்பி எல்லாருக்குமே தெரிய வைங்க. சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.